Hello students, நம்ப solid stateல point defects பத்தி பாத்துட்டுருக்கும். போன விடியோல stoichiometric defects பத்தி பாத்தும். இந்த விடியோல non-stoichiometric defects பத்தி பாக்கப்போரும். இது ரண்டுக்கு என்ன வித்தியாசும் அப்படினாம் stoichiometric defect அப்படினாம் அந்த cationக்கும் anionக்கும் இருக்குடைய ratio இருக்கில்லையா. For example, இப்ப NaCl இருக்கு அப்படினாம் ஒரு crystal latticeல 10 சோடி இருந்துச்சுனா அதே மாதிரி 10 குளோரின் இருக்கும். அந்த ரேஷியோ வந்து மாறாது. இதுவே நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக்ல பாத்தீங்கன்னா அந்த கேட்டையானுக்கும் அனையானுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ரேஷியோ வந்து டிஃபர் ஆகும் இந்த எஃபெக்டால. நான் ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ல வந்து ரெண்டு விதமான டிஃபெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட், அடுத்தது வந்து மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். முதல்ல மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா என்னன்னு பார்ப்போம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் பேர்லயே இருக்கு பாருங்க, மெட்டல் வந்து அதிகமா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய டிஃபெக்ட் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் ஆர் கேட்டயான்ஸ். மெட்டல் அயான் மெட்டல் அப்படினாவே பாசிட்டிவ் இல்லையா, சோ இதை வந்து கேட்டயான்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அல்கலி மெட்டல் ஹாலைட்ஸ். அல்கலி மெட்டல்ஸ் என்னது, லித்தியம் சோடியம் பொட்டாசியம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய ஹாலைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு இந்த மாதிரி. இப்போ பாத்தீங்கன்னா கேட்டையான் இருக்கு ஆனியான் இருக்கு. இதுல கேட்டையானுடைய எண்ணிக்கை மட்டும் அதிகரிக்கணும் இல்லையா. அதுக்கு நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் ஒன்னு என்ன அப்படின்னா இப்போ 10 கேட்டையான் இருக்கு, அதே மாதிரி 10 ஆனையான் இருக்கு. இதுல வந்து இந்த ஆனையானுடைய எண்ணிக்கை குறைஞ்சாலும் கேட்டையான் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து ரெண்டு ஆனையான் வந்து போயிடுதுன்னு வச்சுப்போம். அப்ப என்ன இருக்கும், 10 கேட்டையான் இருக்கும், 8 ஆனையான் இருக்கும். பாத்தீங்கன்னா கேட்டையான் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சா இல்லையா. அதாவது ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆனையான் இருக்கு இல்லையா, அந்த ஆனையான் வந்து மிஸ் ஆகுறதுனால இந்த மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் உருவாகலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா வந்து கேட்டையான்ஸ் இருக்கலாம். 10 கேட்டையான் 10 ஆனையான் இருக்கு, இது கூட இன்னொரு ரெண்டு கேட்டையான் ஆட் ஆகுதுன்னா அப்போ 12 கேட்டையான் 10 ஆனையான். இந்த மாதிரி ஆகும்போதும் மெட்டலோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது இல்லையா. சோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு மெட்டல் வந்து ஒரு கிறிஸ்டல் லாட்டிஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆப்ஷன் ஒன் வந்து பிரசன்ஸ் ஆஃப் ஆனயானிக் வேகன்சிஸ். இது ஒரு NaCl கிறிஸ்டல் லாட்டிஸ். ரெட் கலர் இருக்கக்கூடியது வந்து சோடியம், ப்ளூ கலர் இருக்கக்கூடியது குளோரின். இந்த கிறிஸ்டலை வந்து சோடியம் வேஃபர் அட்மாஸ்பியர்ல, அதாவது இந்த கிறிஸ்டலை சுத்தி என்ன இருக்கு, சோடியம் வேஃபர் இருக்கு சரிங்களா. இந்த சோடியம் வேஃபரோட சேர்த்து நல்லா வந்து ஹீட் பண்றாங்க. இந்த மாதிரி ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா இது வந்து சோடியம், சோடியம் வந்து ஹீட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா NA பிளஸ்ஸா மாறுது. அதாவது இப்போ ஒரு சோடியம் இருக்கு, அதை வந்து ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும்போது NA பிளஸ் ஆகுது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அது ஒரு எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணிட்டு NA பிளஸ்ஸா மாறுது. மாறு என்ன ஆகுதுன்னா இந்த கிறிஸ்டல் இருக்கு இல்லையா, இந்த கிறிஸ்டல் லேயர் மேல போய் படியும். அப்படி படியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்க லாட்டிஸ் பாயிண்ட்ல இருக்கு இல்லையா, லாட்டிஸ் பாயிண்ட்ல குளோரின் இருக்கு. NA பிளஸும் CL மைனஸும் சேர்ந்து என்ன மாறிடுதுன்னா NaCl சால்ட்டா மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆனையான் எடுத்துப்போம், இந்த ஆனையான் வந்து NA பிளஸ் கூட சேர்ந்து NaCl ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், ஒரு வேக்கன்ட் இருக்கும் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த NaCl கிறிஸ்டல்ல இங்க இருக்கக்கூடிய CL வந்து NaCl போயிடுது. அப்போ இந்த இடத்துல ஒரு வேக்கன்ட் உருவாகுது. இந்த வேக்கன்ட்டுக்கு பேரு ஆனயானிக் வேக்கன்ட்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இதுல வந்து 6 கேட்டையான் இருக்கு, 6 ஆனையான் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கேட்டையான் வந்து 6 தான் இருக்கு, ஆனா ஆனையான் வந்து 5 தான் இருக்கு. சோ மெட்டல் அயான் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, பிரசன்ஸ் ஆஃப் ஆனயானிக் வேக்கன்சிஸ் மூலமா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸ்டாய்க்கியோமெட்ரிக் டிஃபெக்ட்ல வந்து கண்டிப்பா வந்து அந்த ரேஷியோ வந்து ஈக்குவலா இருக்காதுங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஆனா ஒரு கிறிஸ்டல் வந்து ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் வந்து நியூட்ரலைஸா இருக்கணும் இல்லையா.
இப்போ இது வந்து நியூட்ரலைஸா இல்ல, பாத்தீங்கன்னா 6 பாசிட்டிவ் இருக்கு 5 நெகட்டிவ் இருக்கு. அப்போ இதுக்கு இன்னொரு நெகட்டிவ் தேவை, அப்பதான் அது வந்து ஸ்டேபிளா இருக்கும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இங்க ஒரு எலக்ட்ரான் சும்மா தான் இருக்கு, இந்த எலக்ட்ரான் போய் இந்த இடத்துல வந்து ஆக்குப்பை பண்ணும். இந்த மாதிரி வேக்கண்ட்ல போய் எலக்ட்ரான் வந்து ஆக்குப்பை பண்ணிருக்கு இல்லையா, இதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா எஃப் சென்டர்னு சொல்றாங்க. எஃப்னா என்னன்னா ஃபார்பன் சென்டர்னு பேரு, ஒரு ஜெர்மன் வேர்டு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா கலர் சென்டர்னு பேரு. ஏன் கலர் சென்டர்னு பேர் அப்படின்னா, இப்போ சோடியம் குளோரைடு தெரியும், அது வந்து ஒயிட் கலரா தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் நடந்த பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த சால்ட் வந்து எல்லோ கலர்ல இருக்கும். இந்த கலருக்கு காரணம் வந்து இந்த எஃப் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் தான் இல்லையா. இப்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த சோடியமோ குளோரினோ வந்து வேரியேஷன் இருந்தாலும் சார்ஜ் படி பாத்தீங்க அப்படின்னா 6 பாசிட்டிவ் இருக்கு 6 நெகட்டிவ் இருக்கு. சோ வந்து அந்த கிறிஸ்டல் வந்து நியூட்ரலைஸ் ஆயிடுச்சு. இதோட ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா, இப்ப NaCl எழுதுவீங்க, NaCl ஒரு Naக்கு ஒரு Cl, அந்த மாதிரி NA அப்படிங்கிறது 1 தான் இருக்கும். இது கூட எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா 1 + XCl இந்த மாதிரி எழுதுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஆனையான் வந்து மிஸ் ஆகுறதுனால ஏற்படக்கூடிய மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் தான் இது. ஆப்ஷன் 2 வந்து எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரா கேட்டையான்ஸ் அட் த இன்டர்ஸ்டிஷனல் சைட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜிங்க் ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ் இருக்கு. இது வந்து நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இதை வந்து ஹீட் பண்றாங்க. ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன் வந்து வெளியில போயிடும். அப்ப என்ன நடக்கும், ஜிங்க் 2+ தனியா இருக்கும், ஆக்சிஜன் வந்து என்ன நடக்குது, ஓட்டு வந்து வெளியில போயிடுது, பிளஸ் ஜெட்டன் 2+ தான் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, சோ 2 எலக்ட்ரான்ஸ். இதை பேலன்ஸ் பண்றதுக்காக இங்க ஒரு ஆஃப் போட்டுக்கலாம். ஹீட் பண்ண பின்னாடி இது வந்து எல்லோ கலர் மாறிடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா வந்து இந்த அயான், ஜிங்க் அயான் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த கிறிஸ்டல் லாட்டிஸோடைய இந்த மாதிரி வந்து ஜிங்க் ஆக்சைடு இருக்கு அப்படின்னா, இந்த ஜிங்க் 2+ வந்து இந்த லாட்டிஸ் பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி வந்து ஃபில் ஆயிடும். இந்த மாதிரி இருக்கும்போது மெட்டலோடைய எண்ணிக்கை வந்து இதில் அதிகமாயிடுது இல்லையா, அப்போ அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நமக்கு நெகட்டிவ் சார்ஜ் வேணும் இல்லையா, அதை வந்து தான் வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிருக்கும். ஜெட்டன் 2+க்கு 2 எலக்ட்ரான்ஸ், ஸோ சார்ஜ் வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் வந்து உருவாகுது. இப்போ மெட்டல் டிஃபிசியன்சி டிஃபெக்ட் பத்தி பார்க்க போறோம். பேர்லயே இருக்க பாருங்க, மெட்டல் டிஃபிசியன்சி, ஒரு கிறிஸ்டல் லேட்டிஸ்ல இருக்க வேண்டிய அளவுக்கு மெட்டல் இல்லாம கம்மியா நம்பர்ல வந்து கேட்டையான்ஸ் இருக்கு, லெஸ் நம்பர் ஆஃப் கேட்டையான்ஸ். இது எந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ்ல உருவாகுது அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கணும். ஒரு சில மெட்டல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா +1ல இருக்கும், +2, +3, +6 இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்க்கு வந்து இந்த மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட் வந்து உருவாகுது. ஃபார் எக்ஸாம்பிள் அயன் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் அயன் வந்து மிஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Fe2+ வந்து மிஸ் ஆகுது. மிஸ் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, டுவைஸ் நம்பர் ஆஃப் Fe2+ ஆக்சிடைஸ்டு டு Fe3+. அதாவது ஒரு Fe2 காணாம போனா இதுல இருக்கக்கூடிய 2 Fe2+ வந்து Fe3+ ஆக்சிடேஷன் ஆயிடுதுங்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு Fe2+ மிஸ் ஆயிருக்கு, அப்போ இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்ல 2 Fe2+ வந்து Fe3+ மாறப்போகுது. ஒருவேளை அந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்ல 2 Fe2+ மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா 4 Fe2+ வந்து Fe3+ மாறியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மிஸ் ஆயிருக்கு, அப்போ இது ரெண்டுமே வந்து Fe3+ மாறிடுச்சுன்னு வச்சுப்போம். ஸோ இந்த கிறிஸ்டல் லேட்டிஸ்ல 5 கேட்டையான் தான் இருக்கு, 6 ஆனையான் இருக்கு. ஸோ மெட்டல் வந்து டிஃபிசியன்சியா இருக்கு இல்லையா. அப்புறம் எப்படி இது வந்து நியூட்ரலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இப்போ சார்ஜ் பாருங்க, இப்போ ஆனையான் வந்து எடுத்துப்போம். ஆனையான் வந்து O2-. ஸோ 2, 4, 6, 8, 10, 12 இதுக்கு வந்து 12 மைனஸ் இருக்கு. பாசிட்டிவ் பாருங்க, ஒவ்வொன்றும்
டூ பிளஸ் இல்லையா, ரெண்டு நாலு ஆறு, இங்க மூணு மூணு இருக்கு இல்லையா, எஃப் த்ரீ பிளஸ், ஸோ ஒன்பது பன்னெண்டு. இந்த வேக்கன்ட் ஸ்பேஸ் வந்து வேக்கண்டா தான் இருக்கும். இது ஜென்ரல் ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னா, எஃப் இ எக்ஸ் ஓன்னு எழுதலாம். இந்த எக்ஸ் வேல்யூ வந்து 0.93 இருந்து 0.98 குள்ள இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெட்டல் டிஃபிஷியன்சி டிஃபெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.